சித்தர்கள் முறைப்படி இந்த பாதரசத்தை மணியாக கட்டி அதை வந்து நம்ம உபயோகப்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் அது என்னென்ன விஷயங்கள் செய்யுது. தொழில், மெயினாக வந்து தொழில் வசியம், தொழிலில் ஏற்படுற முடக்கங்கள், நல்ல தொழில் போயிட்டுருக்கும், திடீர்னு தொழிலில் சரிவு, கிரக நிலைகளால், கிரகநிலை மாற்றங்களால் தொழில் முடக்கம், இந்த மாதிரி மெயின் வந்து தொழில் வசியம் தான். பாதரசமணி பயன்படுறது தொழில் வசியத்துக்கு பயன்படுது. தொழில் நொடிச்சு போனவங்க இல்லை நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னும் டெவலப்மெண்ட்ஸ், இன்னும் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கணும், இந்த மாதிரி வந்து நல்ல நிலையில் இருக்கிறவங்க இன்னும் நல்ல நிலைக்கு போகிறதுக்கு, நொடித்து போனவர்களும் திரும்ப நல்ல நிலைக்கு வரத்துக்கு இந்த பாதரசமணியை பயன்படுத்தலாம். இல்லை என்ன விஷயத்துக்காக நம்ம அந்த மணி தேவைப்படுதோ அதற்கான மூலிகைகளை பயன்படுத்தி அந்த மூலிகை சாறுகளை விட்டு அந்த ரசத்தை நம்ம வந்து கட்டுறோம். என்ன என்ன விஷயம், இப்போ வந்து தொழிலில் எதிரிகளால் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது அதற்கான மூலிகை ஏரளிஞ்சல், ஏரளிஞ்சல் சாரணை கொடுக்கலாம். வசியம், நிறைய கிளைண்ட்ஸ் வரணும், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்கிறவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் அப்படிங்கிறப்போ அதில் வந்து நாயுருவி, நாயுருவி வந்து நாயுருவி, ஸ்ரீதேவி செங்கல் நீர், குப்பை மேனி, இதெல்லாம் மிகச்சிறந்த வசிய மூலிகைகள். இந்த வசிய மூலிகைகளை அதில் உள்ள நம்ம சார் எடுத்து அந்த சாரில் சுருக்கு கொடுத்து சாரணை கொடுத்து 48 நாட்கள் அந்த மூலிகை சாரில் ஊற வச்சு அதை நம்ம கொதிக்க வச்சு அதுக்கு சாரணை கொடுக்கும்போது அந்த மணியில் அந்த வசிய சக்தி மேம்படும். அதோட சேர்த்து வசிய பூஜை செய்து 48 நாட்கள் பூஜையில் உருவேற்றி நம்ம அந்த மணியை நம்ம அணிஞ்சுக்கும் போது அதில் அந்த ஜனவசியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அபாரமாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம பயன்படுத்துறதுக்கு பூரா வசிய மூலிகைகள்.